ஹே கைஸ், நான் உங்கள் தக்காளி பாய் ஜிடி. ஸோ இது கேமிங் நியூஸ். ஸோ நிறைய கேம்ஸை பற்றி நீ நம்ம பார்க்க போகிறோம். xdefiant, apex legend, god of war, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ முதல்ல ஹேபேக்ஸ் லெஜெண்ட்ஸ். ஸோ ஹேபேக்ஸ் லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது சீசனு, புது லெஜெண்டு. ஸோ இந்த லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிர். ஸோ சிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டு. ஸோ இதோட பவர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி இதை பார்த்த உடனே அட ஃபீனிக்ஸ் என்ன நீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வேலரண்ட்டில் வர ஃபீனிக்ஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. பட் அதோட காஸ்ட்யூம் அண்ட் டிசைன் வந்து கொஞ்சம் வேறு தான். பட் லைட்டாக அதை ரிசம்பிள் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் அந்த கேரக்டர் வந்து உண்மையுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சிரோட எபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ சிரோட முதல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டை வச்சு எனிமி பக்கத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அண்ட் அடுத்து அவரோட ட்ரோன்ஸை வச்சு எனிமியை தாக்குறது. சிலோட அல்டிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸை வச்சு எனிமியை கொள்றது. ஸோ இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் படி இதுதான் அவரோட எபிலிட்டிஸு. பட் இதோட கேம் பிளே வந்தால் தான் நம்மளுக்கு இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியும். ஸோ மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்திருக்கும். அதான் அதிகமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கேம் பிளே வந்திருக்கலாம். இவங்களோட கேம் எப்படியோ இருந்துட்டு போகுது. ஆனால் இவங்களோட சினிமேட்டிக்ஸ் அண்ட் ஆனிமேஷன் வீடியோலாம் வேற லெவலுங்க. அந்த கேரக்டரை காட்டுற அந்த ஆனிமேஷன் வீடியோலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டிக்ஸ் கூட அவ்வளோ தான், வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து டாம் கிளான்சி xdefiant. ஸோ டாம் கிளான்சியோட சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா xdefiant அப்படின்ற ஒரு மல்டி பிளேயர் 6v6 கேம் வந்திருக்கு. ஸோ இவங்க இதோட டாம் கிளான்சி அப்படின்ற பேரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது யூஸ் பண்ணதுனால அந்த டாம் கிளான்சியோட வைபே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகுது. ஏன்னா டாம் கிளான்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, டிவிஷன் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து ஒரு மல்டி பிளேயர் கேமை கொண்டு வராங்க. அது வந்து எல்லாருமே தெரியும் எது கொண்டு வராங்க அப்படின்றது காசு கறக்க தான். ஹைப்பர் ஸ்கேப் அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அது உண்மையாகவே நல்லா பர்ஃபார்மே பண்ணலை. அவங்க கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே சேர்த்து போச்சு அந்த கேமு. நியூ டைட்டலாக கொண்டு வந்ததுனால நீங்கள் போட்டு தள்ளுவீங்க, நான் ஏற்கனவே இருக்கிற ஒரு டைட்டலை போட்டு தள்ளதா இந்த கேமே கொண்டு வரன்ற மாதிரி தான் xdefiant வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் xdefiant வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் மல்டி பிளேயர் 6v6 ஃப்ரீ டு பிளே கேமு. அண்ட் இது ஹைப்பர் ஸ்கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் ராயல் ட்ரெண்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அண்ட் இப்போ வந்து வேலை ரெண்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கல, ஒரு 5v5. ஸோ இப்போ வந்து 6v6 இவங்க கொண்டு வராங்க. ஸோ ப்ரீவியஸ் டாம் கிளான்சி டைட்டில்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதோட வெப்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு கோஸ்ட் ரீகான், ஸ்ப்ளிண்டர் செட், டிவிஷன். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லேருந்து கேரக்டர்ஸ் ப்ளஸ் அவரோட வெப்பன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது எப்படியாவது காம்படேட்டிவ் சீன்ஸ்களை கொண்டு வரணும்னு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 4 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு, அவுட் காஸ்ட், வுல்ஃப், கிளீனர், அதுக்கப்புறமா இன்னொன்று. ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் எபிலிட்டி இருக்கும். அந்த எந்த ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அந்த ரோல் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண போது நீங்கள் அப்படி தான் காம்பீட்டும் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்டே இதுதான். இதோட மேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் சில புது புது மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கேமை பற்றி இன்னும் பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு மணி மோட்டிவ்க்காக மட்டுமே பண்ணியிருக்கிற ஒரு கேம் தான். யூபிசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ட்ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டாங்க. அதாவது இப்போ லைஃப் சர்வீஸ் கேமாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இப்படி ஒரு கேம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்களோட அந்த ஸ்டோரி கேம் அந்த லென்த்து வெளில வந்து அவங்க புதுசாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. காரணம் உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு. ஃப்ரீ டு பிளேயர் கட்டுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை ரெண்டு பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் புது புதுசான பிளேயர்ஸ் எல்லாருமே இதுக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. அண்ட் காம்படேட்டிவ் சீன்ஸ்க்கு எப்படியாவது யூபிசாஃப்ட் புஷ் பண்ணியே பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க போது. ஏன் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அர்லி ஆக்சஸ் வந்து ஆகஸ்ட்ல தருவாங்க. ஸோ அடுத்து டெட் ஸ்பேஸ். ஸோ டெட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பிலவ்ட் சயின்ஸ் வி ஹாரர் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ட்ரையாலஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செம்ம ஃபேனாக இருப்பீங்க. ஸோ அந்த கேமோட ரீமேக் வரப்போது அதை பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசி ஆகணும்னு நினச்சேன் ப்ரீவியஸ்லி. ஸோ சில கேம்ஸ்க்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீமேக்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது. ஸோ இட் டோன்ட் மேக் சென்ஸ் அட் ஆல். ஏன்னா அந்த கேமோட ஐடென்டிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அதை நோக்கி தான் இருக்குது அதோட பழைய கேம்ஸை. பட் அதோட ரீமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. மேபி இந்த டெட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷனில் தாண்டி வரல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பார்ப்போம் கேம் பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அடுத்து காட் ஆஃப் வார். ஸோ காட் ஆஃப் வார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தாண்டா அப்டேட் வரும், எப்போ தாண்டா அந்த கேம் வரும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க தெரியும். ஸோ போன செட் ஆஃப் பிளே இவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சில லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுற அளவுக்கு இருந்தது இல்லை தான் உண்மையாகவே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோனியை வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க இங்காட்டி நீங்கள் பெரிய கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட் ஆஃப் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நடக்க போகுது. ஸோ 70% சான்சஸ் இருக்குது நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் எதிர்பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பியாண்டட் வெஸ்ட்டு அண்ட் ப்ளே ஸ்டேஷன் விஆர் டூவோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிவீல் பண்ண வாய் பண்ணுவாங்க. என்னோட போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அதிகமான லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் விஆர் டூ பற்றி வந்துகிட்டே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வந்துச்சுன்னா சந்தோஷம் தானே. அண்ட் எனக்கு வந்து காட் ஆஃப் வாரெல்லாம் வரணும்னு ஆசை இல்லைங்க. இந்த கோஸ்ட் ஆஃப் டெஸ்ட் கொஞ்சம் பிசி விட்டாங்க சந்தோஷப்படுவேன். ஸோ அடுத்து ப்ரோ எவல்யூஷன் சாக்கர். ஸோ ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் தான் எனக்கு ஃபீஃபாவோட ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரோ எவல்யூஷன் சாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக ஈ ஃபுட்பால் அப்படின்னு மாறிட்டாங்க. ஸோ அந்த ஈ ஃபுட்பால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரே கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்பாக்ஸ் பிசிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் எக்ஸ்பாக்ஸ் ஒன் எஸ் எல்லா எடிஷனும் அண்ட் அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே சேர்த்து கிராஸ் பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது லைட்டாக அன்ஃபேராக தான் இருக்கும் பாவம் ஆண்ட்ராய்டோட. பட் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் சப்போர்ட் அப்படின்னு கொண்டு வந்து ஸோ அவங்க இது எப்படியோ ஒரு ஃபேர் கேமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இதை அப்படி தான் மாற்றவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ணி ஆண்ட்ராய்டு இன்ஜினில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் இ ஃபுட்பால் லைட்டுன்னு கொடுத்து அதுக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறிச்சு. நிறைய பேர் அதை விளையாட்டுருக்காங்க. அதே மாதிரி மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கான யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷயம் கொண்டு வராங்க. அண்ட் இவங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சமாவை அரைக்க கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு கேங்கு புரிஞ்சுக்கிச்சா ஃபிஃபா 20 அவங்க சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புரிஞ்சிக்கல. ஸோ ஃபிஃபா 22 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஃபா 2020 ஹைப்போமோஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் ஜென் கன்சோல்ஸ்க்கு மட்டும்தான் அது கொண்டு வந்திருக்காங்க, பிசிக்கு கொண்டு வரல. இது கேட்டால் பிசியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்டாக இருப்பாங்க, அவங்களால விளையாட முடியாது அப்படின்னு எப்படி சமாளிக்கிறாங்க. ஸோ டெட் பேஸை பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது இஏ வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தக்காளி மைக்ரோ டிரான்சாக்ஷன் கொண்டு வர ஐடியா வேறு இருந்திருக்கு போல முன்னாடி. ஸோ பேட்டில் ஃபீல்ட் 2042 ஸோ பேட்டில் ஃபீல்ட் 2042 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிருக்காங்க இந்த கேம் விளையாடுறதுக்காக. அண்ட் ஒன் ஆஃப் த ஆன்டிசிபேட்டட் கேமாகவே மாறிடுச்சு இந்த வருஷம். ஸோ பேட்டில் ஃபீல்ட் 2042 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பேட்டில் ஃபீல்ட் போர்ட்டல் அப்படின்னு. ஸோ இந்த போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஷூட்டிங் கேம்லையுமே இல்லாத ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு சாண்ட் பாக்ஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போடுறாங்க. ஸோ நல்ல விஷயம் தான் இது. ஸோ அதாவது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ போர்ட்டல் என்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மோட்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களோட ரூல்ஸை வச்சு நீங்கள் என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டாக சில டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, லைக் டெத் மேட்ச் அந்த மாதிரி. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸு டிஃப்ரெண்ட்டான பிளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ இதை மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ வேர்ல்ட் வார் டூ கேரக்டர், பேட் கம்பெனி டூ, அண்ட் அதுக்கப்புறமா பேட்டில் ஃபீல்டு 3. ஸோ இவங்களோட இவங்க கேரக்டர்ஸ் அவங்களோட ஆட்டோமொபைல் அவங்களோட கன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்க்க முடியும். ஸோ வேர்ல்ட் வார் டூ கேரக்டர்ஸ் அண்ட் பேட்டில் ஃபீல்டு 3 கேரக்டர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நைஃப் ஃபைட்டு பட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஆட்டோமொபைல் ஃபைட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ரெயிலில் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிப்பிக்கல் சாண்ட் பாக்ஸ் ஸ்டைலு பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேட்க போது நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆர்பியில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிட்டி பில்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ ஸ்டீம்டெக் பேசுறதுக்கு முன்னாடி என் தலைமை நிண்டெண்டோ பற்றி பேசியே ஆகணும். ஸோ நிண்டெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போல ஒரு இன்ட்ரோவர்ட் கிட்டு ஒரு பார்ட்டியில் எப்படி தனியாக ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பானோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோவுமே இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ்ஸை தாண்டி வெளில வந்து நிறைய கேம்ஸ் அதெல்லாம் கொடுப்போம் அதெல்லாமே ட்ரை பண்ணாங்க. பட் இன்னுமே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எக்ஸ்பாக்ஸ் பிஎஸ் ஃபோர் அளவுக்கு கம்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நிண்டெண்டோ. நான் அதோட மார்க்கெட்டை பற்றி சொன்னேன். ஸோ இப்போ ஸ்டீம் டெக் பக்கம் வரும், ஒரு ஆண்ட்ராய்டு கன்சோல் ஆர் ஆண்ட்ராய்டு பிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AAA அளவுக்கு கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதால் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ நம்மளாலேயும் வந்து இந்த கேம் பிளே எல்லாத்துலேயுமே வந்து பார்க்க முடியுது. கண்ட்ரோல் மாதிரியான கேமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுது. உண்மையாகவே அது ஒரு குட்டி பிசியாக இருந்தாலுமே அதோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். AMD-ஓட ஒரு மேசிவான APU, ஒரு 7-inch டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே வித் 2 அனலாக் ஸ்டிக்ஸ் அண்ட் நார்மல் பட்டன்ஸ். ஆனால் அதுக்கப்புறமா பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பட்டன் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர்ஸில் இருக்கிற மாதிரி. அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிஃபெரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும், யூஎஸ்பி போட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டருக்கு அது பிளக் பண்ணி ஒரு கீபோர்டோட வச்சு நீங்கள் அதையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்க கேம்ஸை உங்களோட மானிட்டரில் வச்சு விளையாட முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிண்டெண்டோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க, அது ஒரு கன்சோல் ஸ்டைலில் எக்ஸாக்டாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பிசி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்வ் கிரியேட் பண்ண ஒரு ஓஎஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ணிட்டு விண்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கேட்க செம்ம இன்க்ரெடிபிளாக இருக்குல்ல. ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்
எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சப்போர்ட் பண்ணும். ஸோ ரீசெண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பஸ்ஸில் எவ்வளோ கேம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்றது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அடிக்க முடியும். அண்ட் அது மட்டும் போட்டுட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் PS4 கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் வந்துகிட்டே தான் இருக்கும் PC-க்கு. ஸோ அதையுமே நீங்கள் நல்லா ப்ளே பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட்டு, டோட்டலாக 3 வேரியன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 64 GB வேரியன்ட், 256 GB வேரியன்ட் அண்ட் 512 GB வேரியன்ட். 64 GB வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொண்டு வந்தாங்கன்னா 1000 அப்படிக்காக வரும். ஸோ அப்படியெல்லாம் கொண்டு வந்துட மாட்டாங்க, அப்படியெல்லாம் கொண்டு வந்தால் உலகம் அழிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அப்படியே பார்த்தோன்னா 64 GB ஒரு 40 வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ஒரு சிங்கிள் கேமை தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட முடியும். சில கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 GB அப்படியெல்லாம் போகுது இந்த டைமில். ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்கள் 256 GB தான் போய் ஆகணும். பட் நிண்டெண்டோக்கு செம்ம காம்படிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்க போகுது. ஏன்னா நிண்டெண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் தரப்போகிறது இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் ஏன் கதை முடிஞ்சது அவங்களுக்கு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ். ஸோ ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லேக், அதிகமான பக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே அந்த கேமோட DRM அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ கேமர் சில பேர் ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிராக்ல வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் பக்ஸ் எதுவுமே ஃபேஸ் பண்ணலை. ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா DRM-ல தான் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் ஒரு டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட அந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்ச் பண்ணி அண்ட் நிறைய விஷயங்களை மாற்றி அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தராக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதுக்காக. அண்ட் இது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை மாற்றி கொடுக்கும்போது அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ லாஸ்ட்டாக சேனல் அப்டேட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்னை சுற்றி விளாவிட்டே தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ கரெக்டு தான். ஸோ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன், நிறைய டைம் இருந்திருக்கேன், அதான் உண்மையும் கூட. பட் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்த டைமில் வந்த வியூஸை விட இன்கன்சிஸ்டான இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வியூஸே வந்துச்சு. ஸோ நான் அந்த டைமில் என்ன நினச்சேன்னா கன்சிஸ்டண்ட்டாக போகலாம் அப்படின்றதுக்காக நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோடய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ட்ராப் ஆயிருச்சு. ஸோ யாராக இருந்தாலுமே அந்த டைமில் பிரேக் டவுன் ஆகிருப்பாங்க, நானும் பிரேக் டவுன் ஆனேன். எல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத விட்டுட்டு நானும் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படி இருந்துமே அந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த கேப்பு. வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது கூட யூ கேன் கீப் மோட்டிவேட்டிங் மீ எவ்ரி சிங்கிள் டைம். ஸோ அது நினைக்கும் போது ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்ற ஒரு வே, எனக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடி போட்ட வீடியோஸை விட இப்போ போட்டுருக்க வீடியோஸில் வந்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் நான் வீடியோ போடும்போதுமே அதில் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் நினைப்பேன். ஸோ குவான்டிட்டியை விட குவாலிட்டியை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணி போயிட்டே இருந்திருக்கேன். அதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து டிலே ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெண்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. இந்த சேனலுக்கு நான் ஆரம்பித்தது ரீசன் மூலம் கொண்டு இந்த 50th வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசியிருந்தேன். ஸோ அதெல்லாமே பாருங்க. அப்போ என்னை பற்றி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் எதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் வருது அப்படின்றது. ஸோ அவ்வளோதான். இல் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ ஆன் ஸ்டாண்டிங் ஆஃப் பை யோ தக்காளி பாய் GDT. பீஸ்.